ரோஜா சிரியில் லேட்டஸ்ட் என்ன நடந்தது ப்ரொமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ரோஜா ரொம்ப பயந்து போய் தான் ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணாங்க ஜெஸ்ஸி நான் சொல்கிறது அப்படியே செய்யுங்க பயப்படாதீங்க உங்களுக்கு அவனால் ஆபத்து இருக்குது தான் அர்ஜுன் சார் உங்களை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்ல என்ன இது எதுக்காக அவை என தோரத்துனும் ஏன் நான் வந்து இப்படி ஒழிஞ்சுருக்கணும் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு போக போக புரியும் ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் நான் சொல்கிறது செய்யுங்கன்னு சொல்லி பயங்கரமாக மிரள வச்சாங்க நம்ம ரோஜா இந்த அணுவை இந்த அணுவும் பயந்து போய் இனிமே இங்கே இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக நாமளும் செத்து போக வேண்டியது தான் இங்கே இருக்கிறது ரோஜா கிடையாது பேயாக தான் இருக்கா ரோஜா அப்படிங்கிற பயத்தை நம்ம ரோஜா கொண்டு வந்தாங்க அதை தெரித்து ஓடவும் செஞ்சாங்க ஸோ நம்ம ரோஜா இப்போதைக்கு சேஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ அன்னபூர்ணி பாட்டியும் கல்பனம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஆனால் நம்ம பாட்டிக்கு நம்ம ரோஜா பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியாத அவங்க அப்படியே முழிச்சிட்டு தான் இருக்காங்க திரு திருன்னு ஏன் வந்து இப்படி ரோஜாவுக்கு இப்படிப்பட்ட நிலமை எதுக்காக இவ வந்து இப்படி இருக்கா ஏன் இவளுக்கு மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு சாமின்னு தெரியலேன்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு பக்கம் அன்னபூர்ணி பாட்டி ரோஜா

நம்ம ரோஜாவுக்கு அடுத்தடுத்து குழப்பம் அதிகரிச்சுட்டே தான் சொல்லலாம் அவங்களுடைய நிலமையில இருந்தால் அந்த கஷ்டம் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்து ஒரு சொந்தத்தை தொலைச்சிட்டு நிற்கிற வேதனை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ரோஜா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை விட்டுருங்க என் பேர் கங்கா தான் எனக்கு எந்த நினைவுகளும் இல்லை என்னை கங்கானே கூப்பிடுங்கன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க அன்னப்பூர்ணி பாட்டி ஒரு கட்ட மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா அர்ஜுனுக்கு குணமான பிறகு ஆனால் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அங்கேயே வச்சு பார்த்துக்கலாம் கூட நீயும் வந்துடு வீட்டுக்கு வந்தீன்னா சில நினைவுகள்லாம் உனக்கு கண்டிப்பாக வரும் எங்களோட இருந்தீன்னா உங்களுக்கு உனக்கு நினைவுகள் சீக்கிரமாக திரும்பும் நீ அங்கே வந்தால் கங்காவாக இரு ஆனால் ரோஜாவாக இருக்க வேண்டாம் உனக்கு எப்போ நினைவுகள் திரும்புதோ திரும்பட்டும் நீ எங்களோட வந்துடு உனக்கு அங்கே வந்தால் மட்டும்தான் நினைவுகள் வரும் அப்படிங்கிறது பாட்டி இன்னைக்கு ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போவுமே ரோஜாவுக்கு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் ஒரு ட்ராக் போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் சந்திரகாந்தா மேடம் வந்து ஆளுங்களை விட்டு போலீஸ் போலீஸெல்லாம் விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி இந்த ஜேஎஸ்சியும் அணுவும் அரெஸ்ட் பண்ண வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து மிரண்டு போய் தான் இந்த ஜேஎஸ் நிற்கிறாங்க ஒரு பக்கம் அணு எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் என்ன எதுன்னுங்கிறது நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து அங்கே மேடம் கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா சந்திரகாந்தா மேடம் சும்மா இருப்பாங்களா சும்மாவே மெரில் வைப்பாங்க ஸோ கன்னெல்லாம் எடுத்து வச்சு பயங்கரமாக டென்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஜெயம்ஸ்கும் அங்கே இருக்கிற ஷாம் கும்பலுக்கும் என்ன பண்ணுறதே தெரியல என்ன பண்ணுறது சந்திரகாந்தா மேடம் சொல்ல என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியலையா எத்தனை பேர்த்தை நான் இப்படி ஷூட் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி என்கவுண்டர் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி திருட்டு மொழி முழிக்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த இடத்துல சரி இனி மாட்டிட்டேன் ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிலில் போய் கம்பி என்ன வேண்டியது தான் அர்ஜுன் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு ஒரு பயத்துலேயே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அர்ஜுன் சார் இருக்குது ஆபத்தான நிலமையில தான் இருக்காங்க இன்னொரு ஒரு மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்பவே தெனாவட்ட இந்த ஜெயஸ்க்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து என்ன மூவ் பண்ணுறியோ மூவ் பண்ணி தந்துருக்கோம் தான் நான் பார்த்துக்குறேன் யாருமே வந்து கோர்ட்டில் வாதாட போகிறதில்ல என்னையும் அர்ஜுனன் விட்டா ஸோ கண்டிப்பாக உனக்கு நாங்கள் சாதாரணமாக வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க